السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய தினம் மாத்தறைக்கு மட்டுமல்ல முழு மாத்தறை டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரு சிறப்பான பெருநாள் என்பதை யாரும் மறந்துடவான். கிட்டத்தட்ட 30 வருஷங்களாக நானும் எல்லா விழாக்களுக்கும் போறேன், எந்தெந்த நாடுகளுக்கு போறேன்னு உங்ககிட்ட நான் சொல்லி பெருமைப்பட விரும்பல. எந்தெந்த மூலமுடுக்குகளுக்கெல்லாம் சென்றாலும் எத்தனை விழாக்கள்ல போய் கலந்து கொண்டாலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விழாவை நான் இன்றுதான் பார்க்கிறேன் என்பது அல்லாஹ்வுக்கு தெரிந்த ஒரு உண்மை. நான்கு தடவைகளுக்கு மேலால் 4:30 மணியிலிருந்து உட்கார்ந்த நேரத்திலிருந்து இந்த மாணவர்களையும் மாணவிகளையும் சிறு பிள்ளைகளையும் பார்த்து கண்ணால் கண்ணீர் வடித்து அழுதுவிட்டு தான் இங்கே நான் வந்து நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த அமைப்பு அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு ஆலிமாலும் எந்த ஒரு ஆசிரியராலும் செய்து முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலால் ட்ரெயின் பண்ணித்தான் ஒரு தால் துண்டு இல்லாமல் இந்த பைத்துகளையும் பாட்டுகளையும் பேச்சுக்களையும், தமிழ் பேச்சாக இருக்கலாம், எனக்கு அரமணி தேரத்துக்கு முன்னால் ஆயிஷா என்ற ஒரு மாணவி ஒரு சகோதரி தமிழ்ல பேசினாங்க, இது பாடமாக்கி பேசினாங்களா அல்லது விளங்கி பேசினாங்களா அல்லது இல்லாமியத்தான முறையில இறங்கி பேசிக் கொண்டிருந்தாங்களா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை ட்ரெயின் பண்ணி இருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். 7 வயது, 5 வயது, 8 வயது, 12 வயது, 15 வயது சிறு பிள்ளைகள் ஒரே மாதிரி ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு இந்த காட்சியை நாம் பார்க்கும் போது இது 2000-3000 பேர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விழா அல்ல, 1 லட்சம் பேர் பார்த்திருக்க வேண்டுமே என்று நான் கவலைப்பட்டேன். இதற்கு செலவழிக்கப்பட்ட காசோ, இதற்கு செலவழித்த நேரமோ, ஒவ்வொருவரும் சிந்திய வியர்வையோ ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்த்தால் பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கெல்லாம் அவார்ட் கொடுக்கணும். இதை உருவாக்கி கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒழுக்கத்தோடு ஒழுங்காக இதை தொடர்ந்து ஒரு குறையும் இல்லாமல் செய்து வருகிறார்களே, அப்படிப்பட்ட இக்ராம் மௌலவியும் அவர்களுடைய அண்ணன் தம்பி மன்னன்மார்களும் அத்தோடு யாரெல்லாம் அந்த குடும்பத்துக்கு துணையாக இருந்து தாய் தகப்பர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாத்திரையை சேர்ந்த மாத்திரைக்கு அப்பால் பட்ட யாராக இருந்தாலும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவரையும் பரக்கத்தோடு வாழ வைப்பானாக, எந்த கவலையும் இல்லாமல் வாழ வைப்பானாக, ஆவியத்தோடு செல்வத்தோடு ஒற்றுமையோடு பரிபூரண ஈமானோடு சாலிஹான அமல்களோடு நல்ல தக்வாவோடு அகீதாவோடு அஹ்லு சுன்னத்திலே ஜமாஅத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை தியாமத்தினால் வரையும் இந்த மாத்திரையில் வாழக்கூடிய அனைவருக்கும் யா அல்லாஹ் தந்தருவாயாக. எனக்கு 15 நிமிடங்கள் தான் தரப்பட்டிருக்கிறது. 15 நிமிடத்தில் 5 நிமிஷம் போயிட்டு 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்ப நான் பயான் தொடங்கினேன், ஒரு போக்கு போயிட்டு பிறகு மன்னிப்பு கேட்கிறது அழகும் இல்லை. பயான நிறுத்த முடியாம தடமாறி கொண்டு போய் 25 நிமிஷத்துல அரவாசி பேசிட்டு நிப்பாட்டுறது அழகும் இல்லை. எனவே இந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு சில விஷயத்தை அல்லாஹ் என்னுடைய நாக்குக்கு தரணும் என்ற துவாவோட தான் வந்திருக்கிறேன். இப்பதான் நான் நினைக்கிறேன் என்ன பேசணும் என்று அல்லாஹ் எனக்கு அந்த உதிப்பை தரணும் என்று இப்பதான் நினைக்கிறேன். இன்னும் நான் ரெடியாகல பயானுக்கு. காரணம், 15 நிமிஷத்துக்குள்ள பேச முடியாது, பேசி முடிக்கவும் முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பிள்ளைகளுடைய இந்த ஆட்டம்,
அவர்களுடைய பேச்சு கிராத் ஓதல்கள் கசீதாக்கள் அவர்கள் அதிகமான கஷ்டத்திலும் சிரமத்திலும் வியர்வை சிந்தியவர்களாக பயத்தோடும் அச்சத்தோடும் மேடைக்கு வந்து அனைத்தையும் ஹைராக முடித்துவிட வேண்டுமே உஸ்தாதுமார்கள் குறை சொல்லக்கூடாது தாய் தகப்பர்கள் குறை சொல்லக்கூடாது வந்து பார்க்கக்கூடியவர்கள் குறை சொல்லக்கூடாது எல்லாரும் பார்த்து புகழும் அளவுக்கு மனசில கஷ்டத்தோட இத மேடைக்கு வந்து செஞ்சு முடிக்கிறதும் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதர சகோதரிகளே யார் யார் இந்த கண் எந்தெந்த பிள்ளைக்கு பட்டு கண்ணூர் தாவிருமோ என்று நான் பயந்து துவாவை ஓதிக்கொண்டே இருந்தேன் அப்படி என்ற அந்த ஆயத்துல கண்ணூர் தாவாம ஓதக்கூடிய அந்த ஓதலை நான் ஓதிக்கொண்டிருந்ததோட நீங்கள் அனைவரும் மாஷா அல்லாஹ் லா குவ்வத இல்லா பில்லாஹ் என்ற ஒரு தடவை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் சொல்லிக் கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் ஏனென்றால் சூனியத்தை விட மோசமானது கண்ணூரு சிங்களத்துல எனக்கு சிங்களம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் உம்ரால படிச்சு கொள்ளுவேன் இங்கிலீஷ்ல ஈவல் ஐ என்று சொல்லுவாங்க ஈவல் ஐ கண்ணூரு கண் பட்டுது அல்லாஹ் காப்பாத்தணும் சூனியத்தை விட மோசம் சில பெரிய மனிதர்கள் சொல்லுவாங்க வலிமார்கள் சொல்லுவாங்க சூனியம் ஒரு மனுஷனை கட்டிலுக்கு ஆக்கும் கட்டில கொண்டு வச்சிடும் ஒரு இடத்துக்கு வந்துடும் கண்ணூரு ஒரு மனுஷனை கபருக்கு கொண்டு வைத்திடும் அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்ணூரு ஒட்டகத்தை பிளேட்டுக்கு கொண்டுரும் எனவே நாங்க எல்லாரும் ஆசையோட ஆர்வத்தோட பார்த்தோம் இத பொறாமையோட பார்க்காம ஏந்த புள்ள என்று நினைச்சு சந்தோஷத்தோட பார்த்தால் கண்ணூரு தாவாது என்பதையும் நாங்க வழங்கிக் கொள்ளணும் எனவே கண்ணியமான சீதேவிகளே இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி செய்து ஏன் பிள்ளைக்கு இந்த பாக்கியம் இல்லையே ஏன் நானோட பிள்ளைக்கு இப்படி செய்ய இயலாது ஏன் தங்கச்சியோட பிள்ளைக்கு இப்படி செய்ய இயலாது என்று பொறாமை கண் கொண்டு பார்த்தால் கண்ணூர் தாவும் எனவே இது ஏந்த புள்ளை ஏன் குடும்பத்து பிள்ளை என்று ஒவ்வொரு பிள்ளையையும் தனது குடும்பத்து பிள்ளை என்று நினைத்து நீங்கள் அனைவரும் அந்த பிள்ளைகள் மீது அன்போட பாசத்தோட இந்த பார்வையை பார்த்தால் கண்ணூரு தாவ மாட்டாது என்பதையும் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கண்ணியமான சீதேவிகளே குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்ஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா இந்த இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்ற சூராவை நாம் கட்டாயம் விளங்கி இருக்க வேண்டும் இந்த மஜ்லிஸுக்கும் இந்த விழாவுக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சூரா இந்த இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் 600-650 பிள்ளைகளை கொண்ட மாணவ மாணவிகளை கொண்ட இந்த அஹதியா அல்மீரா அல்மீரா அஹதியாவா அல்மீரா அஹதியா கண்ணியமான இந்த சிறப்பான இந்த மதரசாவன்னு சொல்லலாம் அஹதியாவல்ல மதரசா என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இல்முகளை கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இந்த இடத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் இன்றைய தினம் இந்த மீலாது விழா வெற்றி அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் எங்க இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்ற சூராவில் இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும் எங்கட குடும்ப விஷயத்துக்கும் இது தேவை வியாபாரத்துக்கும் தேவை படிப்புக்கும் தேவை நாட்டு விஷயத்துக்கும் தேவை பிள்ளைகளுடைய வெற்றிகளுக்கும் இந்த குர்ஆன் ஆயத்து இந்த சூரா உதவும் அதனால தெளிவா கேட்டுக்கொள்ளுவோம் அல்லாஹ் சொல்கிறான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால் இஸ்லாத்திற்குள்ளே கூட்டம் கூட்டமாக
கோத்திரம் கோத்திரமாக கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளே வந்து நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். மக்கா வெற்றியில் என்ன நடந்தது? கூட்டம் கூட்டமாக வந்தார்கள், முழு மக்கா முக்கர்ரமாவிலும் வந்து நுழைந்தார்கள். ஹிஜ்ரி 8க்கு பிறகு முஸ்லிம்கள் அதிகமானார்கள். ஹிஜ்ரி 2 313 சஹாபாக்கள் யுத்தம் செஞ்சாங்க பத்ரி யுத்தத்துல. ஹிஜ்ரி 3ல 1000 பேர் தான் இருந்தாங்க. ஹிஜ்ரி 5லயும் 1000, ஹிஜ்ரி 6லயும் 1000, ஹிஜ்ரி 8ல மக்கா வெற்றி, ஹிஜ்ரி 9ல தபூக் யுத்தம், ஹிஜ்ரி 10ல ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜி நடக்குது. ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹஜ்ஜில 124,000 சஹாபாக்கள் இருந்தாங்க கிட்டத்தட்ட. அப்ப இந்த 8 வருஷத்துக்கு இடையில 313,500 பேர் இருந்தவங்க 124,000 சஹாபாக்களாக அதிகமானாங்க. இதத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூராவில் சொல்கிறான், நபியே நாயகமே முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்தால், உதாரணமா இது இஸ்லாத்துக்கு வருவதற்கு மட்டுமல்ல, மக்கா வெற்றிக்கு மட்டுமல்ல, பத்ர் யுத்தத்துக்கு மட்டுமல்ல, ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு மட்டுமல்ல, எங்கட குடும்பத்துல ஏண்ட புள்ள 8A எடுத்து பாஸ் ஆகிட்டது, இந்த குர்ஆன் ஆயத்து பொருந்தும், என்ன செய்யணும்? ஒரு தொழிலை தேடி தேடி அலைஞ்சோம், சொந்த தொழில் இல்ல, தொழில் ஒன்று அமைஞ்சது, மாசம் மாசம் வரக்கத்தா வந்து கொண்டிருக்குது, இந்த குர்ஆன் ஆயத்து கட்டாயம் தேவை. புள்ள பாக்கியம் இல்லாம 8-10 வருஷம் அழுது அழுது துவா கேட்டு 10வது வருஷம் ஒரு புள்ள கிடைச்சது, அவங்களுக்கு இந்த சூரா உதவும். சொந்த வீடு இல்லாம கூலி வீட்டில் இருந்தோம், சொந்த வீடு கிடைச்சது, சொந்த தொழில் கிடைச்சது, வரக்கத்தாக வாழ்கிறோம், அவங்களுக்கும் இது உதவும். நோய் மம்பலத்தில் இருந்தோம் குணமாகினோம், ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம் ஒற்றுமையானோம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால் யா ரசூலல்லாஹ் நீங்க காண்பீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கேட்டா சலவாத்து சொல்லுங்க, சலவாத்து சொல்லலை என்றால் சுவர்க்கத்து வலி மறந்தவர் என்று ஹதீஸ் ஒன்று இருக்குது. உலகத்தில் இருக்கிற கஞ்சன் ஸ்டிஞ்சி உலோபியில ஆகப்பெரிய லோபி என்ற பேரை கேட்டு சலவாத்து சொல்லாதவன் என்று சொன்னாங்க. அதனால அவங்களோட பேரை சொல்லும் போது சப்தம் போட்டு சலவாத்து சொல்லுவோம். கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்வோட உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்குள்ளே வருவதை காண்பீர்கள். அப்படி கண்டா நீங்க என்ன செய்யணும்? முதலாவது அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், பிஹம்தி ரப்பிக்க உங்களோட ரப்பை புகழ்வது கொண்டு இந்த வெற்றியை தந்தவன் அல்லாஹ், நோயை சுகமாக்கினவன் அல்லாஹ், வீட்டை தந்தவன் அல்லாஹ், பிள்ளை பாக்கியத்தை தந்தவன் அல்லாஹ், 26-27 வயசாகியும் குமர் பிள்ளைய வீட்டுல வச்சுக்கொண்டு ஏங்கிக் கொண்டிருந்தோம், நல்ல ஒரு மருமகனை தந்தவன் அல்லாஹ், அழகான வாழ்க்கையை தந்தவன் அல்லாஹ், ஆரோக்கியத்தை தந்தவன் அல்லாஹ். ஃபஸ்பஹ் பிஹம்தி ரப்பிக்க உங்களோட ரப்பை புகழ்வது கொண்டு சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். அதோட முடிக்கல்ல, வஸ்தஃபிர்ஹு அவனிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள், இன்னஹு கான தௌவாபா அல்லாஹு தஆலா உங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்ள இருக்கிறான், ஏற்றுக்கொள்ள போதுமானவன், அவன் நிச்சயமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளுவான். இந்த குர்ஆன் ஆயத்தை ரெண்டாக பிரிச்சு பார்த்தா ரெண்டும் ரெண்டு ஆங்கிள்ல இருக்குது. உதவியும் வெற்றியும் வந்தா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வை நினைங்கன்னா ஓகே, என்னத்துக்கு இஸ்திக்பார், அஸ்தஃபிருல்லாஹ் அல்லாஹ் சொல்லணும், ஒரு பாவம் ஒன்று செஞ்சா, பாவம் செஞ்சா தான் இஸ்திக்பார். கல்புல பெருமை வந்தாலும் இஸ்திக்பார் செய்யும். இது ஏந்த திறமையை கொண்டு வந்துட்டுதா,
ஏன கஷ்டத்தை கொண்டு வந்துட்டுதா, விடிய விடிய முழிச்சு இருந்ததனால இந்த வெற்றி வந்துதா, நான் மருந்து செஞ்சதனால இந்த வெற்றி வந்துதா, ஏன இன்ஃப்ளூயன்ஸ கொண்டு இந்த வெற்றி வந்துதா, ஏன விடாமுயற்சி உடுபடாம நான் கஷ்டப்பட்டதனால வந்துதா என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வை கொண்டுதான் உங்களுக்கு இந்த வெற்றி கிடைத்தது. எனவே உங்களோட குடும்பத்திலேயோ கடையிலேயோ வீட்டிலேயோ ஊரிலேயோ மதரசாவிலேயோ ஸ்கூல்லேயோ வெற்றி ஒன்று வந்தால் சுபஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பெருமை வராம இஸ்திகபார் செய்யுங்க என்பதுதான் இதா ஜா அனசுருல்லாஹ் சூரா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே மாத்திரையில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்றைய தினம் வெற்றியை கண்டுவிட்டீர்கள். எல்லா பிள்ளைகளுடைய திறமைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். ஆயிரக்கணக்கான தாய் தகப்பர்கள், நூற்றுக்கணக்கான அண்ணன் தம்பிமார்கள், வெளியூர் மக்கள், உலக மக்கள் அனைவரும் பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு திறமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா என்று இந்த வெற்றியையும் உதவியையும் பார்த்து தஸ்பீஹ் செய்யக்கூடிய நாள், இஸ்திகபார் செய்யக்கூடிய நாள். என்னை கொண்டு ஒன்றும் கிடையாது, என்னை படைத்த ரப்புதான் எங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கிறான் என்பதை மறக்காமல் நாம் கல்விலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமான என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இன்றைக்கு மாப்பிள்ள பொஞ்சாதிமாராக இருக்கலாம், அண்ணன் தம்பிமார்களாக இருக்கலாம், அண்டை வீட்டார்களாக இருக்கலாம், ஒற்றுமை குறைவாக இருக்குது. எனக்கு மாத்திரையை பற்றி சரியா தெரியாது, நான் வெளிகாமத்தில் பிறந்தாலும் ரொம்ப நாளைக்கு பிறகுதான் ஒரு பயானுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு மாப்பிள்ள பொஞ்சாதிமாராக இருந்தாலும் சந்தோஷமா ஜோடு போட்டு போறாங்க வாராங்க, ஆனா கல்வுக்குள்ள ஒத்துமை குறைவு. அதே போல தாய் தகப்பனுக்கு கொடுக்கிற கண்ணியம் குறைவு. சாட்சிமாறு, மாமிமாறு, தாய் மாமன், பெரியப்பா, பெரியம்மா, குடும்பத்துல யாருக்கு நன்றி செலுத்தணுமோ அவர்களுக்கு நன்றி செலுத்தாமல் இன்று பிரிந்து வாழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எனவே நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி, எப்படி நாம் ஒற்றுமையோடு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து இந்த விழாவை ரசித்துக் கொண்டிருப்பது போல நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி மாப்பிள்ள பொஞ்சாதி குடும்பம் உட்பட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு மன்னித்து பொறுமையோட பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வதற்காக நாம் முதலில் ஒருவருக்கொருவர் ஒத்துமையாக இருந்து கொள்ள வேண்டும். மௌத்துக்கு முன்பதாக நாம் குடும்பம் சேர்ந்து விட வேண்டும். மௌத்துக்கு பிறகு எவ்வளவு கவலைப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. மஹராஜுடைய இரவாக இருப்பதனால் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பயானுக்குத்தான் வந்தேன், புகழுக்கும் பாராட்டுக்கும் உங்களை புகழ்வதற்கு மட்டும் வரவில்லை. எனவே வந்தவங்க என்ன சரி ஒன்று எடுத்துக்கொண்டு போகணுமே, எல்லாம் வயசுல ஒருத்தருடைய மனைவி எல்லாம் வயசுல மௌத்தா போனா அந்த மாப்பிள்ளைட்ட போயிட்டு கேளுங்க, பொஞ்சாதியிட பொறுமதியை அவர் சொல்லுவார். எல்லாம் வயசுல ஒரு மாப்பிள்ள மௌத்தாகி விதவையாக வாழக்கூடிய ஒரு பொம்பளைட்ட போய் கேளுங்க, மாப்பிள்ளையிட பொறுமதியை அந்த பொம்பளை அழுது அழுது சொல்லும். எனவே கணவன் மனைவி மாப்பிள்ள பொஞ்சாதியிட வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், பரக்கத்தாக தந்திருக்கிறான். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், நோய் நொம்பலங்கள் இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், பேச்சுவார்த்தைகள்ல பிரச்சனைகள் இருக்கலாம். ஒற்றுமையை விட்டுறாதங்க, இரக்கத்தை விட்டுறாதங்க, இரக்கமாக பழகுங்க. கஷ்டமான நேரத்திலும் கஷ்டம் இல்லாத நேரத்திலும் சந்தோஷமாக இருக்கிறதுக்குள்ள வழியை நாம் தேட வேண்டும். பெற்ற தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிள்ளைகள் யாரோட சேர்றாங்க, எங்க போறாங்க, எத்தனை மணிக்கு வாராங்க என்பதையும் கொஞ்சம் கவனித்து பார்த்து கண்ணியமான முறையில் குடும்பத்தையும் நடத்தி பிள்ளைகளையும் நடத்தி நம்முடைய அனைத்து துஆக்களுக்கும் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு எல்லோருடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் யா அல்லாஹ் நீயே நிறைவேற்றி வைப்பாயாக.
يا الله இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்க கூடிய ஆண்கள் பெண்கள் வயதாளிகள் சிறுவர்கள் அனைவருக்கும் நீ ரஹமத்து செய்வாயாக அனைவருக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக يا الله இந்த மாத்திரையில் வாழக்கூடிய அனைவருடைய கல்வில் உள்ள எல்லா கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக يا الله இந்த மாத்திரையிலே அதிகம் அதிகமாக சலவாத்துன் நாரியாக்களை ஓதி ஓதி துஆ கேட்கிறார்கள் يا الله அப்படிப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக இவர்களுடைய தொழில்களில் பரக்கத்து செய்வாயாக ஆவியத்தை கொடுப்பாயாக யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்தி ரஹமத்தோடு பரக்கத்தோடு குடும்பத்திலே ஒற்றுமையோடு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை கியாமத்து நாள் வரையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து இந்த மேடைக்கு வந்து இந்த மஜ்லிஸை அலங்கரித்த இந்த விழாவை அலங்கரித்த அனைத்து பிள்ளைகளுக்கும் யா அல்லாஹ் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுப்பாயாக தாய் தகப்பனுக்கு ஆனந்த கண்ணீர் வரும் பாக்கியத்தை தருவாயாக அதே போல யா அல்லாஹ் இந்த விழாவுக்கு பல மாதங்களாக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷமாவது யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு வந்தோ வராமலோ தியாகம் செய்தார்களோ பணம் செலவழித்தார்களோ வியர்வை சிந்தினார்களோ ஆலோசனை கொடுத்தார்களோ பிள்ளைகளை பழக்கினார்களோ அனைவருக்கும் நீயே உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொடுப்பாயாக கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பொருத்தத்தை கொடுப்பாயாக இதற்காக வேண்டி வெளியூர்களில் இருந்து எந்தெந்த உதவிகளை யார் யார் செய்தார்களோ அனைவருக்கும் நீ கோடான கோடி பரக்கத்துகளையும் செல்வத்தையும் கொடுத்து பத்தாத செல்வத்தையும் நோயில்லாத வாழ்க்கையையும் கொடுத்து உன்னுடைய ஹசானாவை இந்த மாத்திரைக்கு திறந்து கொடுப்பாயாக ஹலாலான ரிஸ்க்கை அள்ளி வழங்குவாயாக யாரெல்லாம் நம்மிடத்துல துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த துவாவில் ஒரு பங்கை கொடுத்து நம் அனைவரையும் உன்னுடைய நல்லடியார் கூட்டத்திலே சேர்த்து كلمة لا إله إلا الله محمد رسول الله என்று சொன்னவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான முகத்தை பார்த்துக்கொண்டே ரூஹு பிரிய கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சையிதுனா முஹம்மதின் நபியில் உம்மீ வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் ஆமீன் பிஃதலி சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته